Hi, welcome everyone. This is Raj from Rock and Jazz Academy. Welcome back to the channel. In the channel, you can subscribe and press the bell icon. In the channel, we will have a dance video, dance tutorial video. That is, dance perform and then the performance is every day. You can learn the path and learn the perform. And then, dance fitness video. So, if you are helpful, you can feel it. Subscribe and follow the channel regularly. Follow the videos. Follow your friends. This is part 3. That is, Jilla Curry song part 3. நீங்க வந்து part 2 and 1 sorry part 1 and 2 நீங்க பார்க்கல அப்படினா please go to watch part 1 and 2. அது டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும், ஐலயும் இருக்கும், பிளேலிஸ்ட்லயும் இருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும். நீங்க வந்து ஒரு கிளிக் மட்டும் பண்ணனும். நீங்க அந்த லிங்க் போய்ட்டு part 3 டைரக்டா பார்க்கலாமா அப்படிங்க கேட்டா பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. நீங்க பார்ட் 1 2 3 கண்டினியூஸா ஒரு ரேஞ்சில ஐ மீன் ஒரே ஒரு லைனோ ஆர்டரா பாத்தீங்கனா ஈஸியா இருக்கும் ஆர்டர்த்துக்கு. நீங்க இப்படி விட்டு விட்டு பார்த்தாலும் ஆடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் நீங்கள் வந்து பார்ட் ஒன் அண்ட் டூ பாருங்கள். அண்ட் தென் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்கு போயிடலாம், டுட்டோரியலுக்கு போயிடலாம். இன்றைக்கி என்ன ஸ்டெப்பு, அதாவது ரெண்டு ரொட்டீன், என்ன ரொட்டீன், ரெண்டு எயிட் கோன் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 2 3 4 5 6 7 அண்ட் 8 ஓகேவா. ஃபர்ஸ்ட் 8 தென் 1 2 3 4 5 6 7 அண்ட் 8 ஓகேவா. இது வந்து செகண்ட் ரொட்டீன் ஓகேவா. ஆனால் இது வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், சாங்கில் ஸ்லோவாக இருக்காது ஓகேவா. ரெடி, ஃபஸ்ட்டு எயிட் கோன் பார்த்துக்கலாம். ரெடி, ஃபைவ். நம்ம வந்து இதில் முக்கியமாக நம்ம ஆல்ரெடி இதில் முடிச்சிருக்கோம் ஓகேவா. இங்கேருந்து ஹேண்ட் இது நல்லா பண்ணுங்கள். இது வந்து ஹேண்ட் மூமெண்ட்டாக ரொம்ப முக்கியம் ஓகேவா. ஹேண்ட் மூமெண்ட் அண்ட் டைமிங், லெக் மூமெண்ட்டும் இருக்குது. அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மேபி அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம், பட் ஸ்டில் இதில் மெயின் வந்து ஹேண்ட் மூமெண்ட் ஓகேவா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லெக் மூமெண்ட் அண்ட் ஹேண்ட் மூமெண்ட். ஃபஸ்ட் லெக் மூமெண்ட் பார்த்துங்க, ஓப்பன் க்ளோஸ், ஓப்பன் க்ளோஸ், சாரி ஃபர்ஸ்ட் லெக் மூமெண்ட் பார்த்துங்க, க்ளோஸ் ஓப்பன், க்ளோஸ் ஓப்பன் ரைட் லெக், தென் க்ளோஸ் ஓப்பன் லெஃப்ட் லெக், அகெயின் ரைட் லெக் க்ளோஸ் ஓப்பன். இது மாதிரி மூணு தடவை பண்ணுறோமா, 1 2 3 4 5 6 7 8 வந்து ஃப்ரண்ட்ல வந்துடும். அதை விட்டுருங்க, நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஓகேவா. ஹேண்ட் மூமெண்ட் இப்போ லெக் மூமெண்ட் பார்த்துங்க. இப்போ வந்து ஹேண்ட் மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு ஹேண்டையும் கீழேருந்து கொண்டு வரணும், டவுன் கீழேருந்து மேலே இப்படி கொண்டு போகணும். அதாவது இந்த வேவ் ஃபார்மேட்டில் போகணும், ஸ்ட்ரெயிட்டாக கை இப்படி போகக்கூடாது. சி, இப்படி போகக்கூடாது, இப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது, இப்படி எடுத்துகிட்டு போகக்கூடாது. வேவ் ஃபார்மேட்டில் இப்படி போகணும். இப்போ இது இந்த இந்த விரலை வந்து இந்த மொத்த ஹேண்டுமே வந்து ஃபாலோ பண்ணணும், இப்படி ஃபாலோ பண்ணணும், இப்படி போகாமல் ஓகேவா. ஸோ வேவ் ஃபார்மேட்டில் போகணும் ஓகேவா. 1 2 3 4 5 6 ஓகேவா. நல்லா பார்த்துங்க, அகெயின் ஹேண்ட் மூமெண்ட் பாருங்கள், க்ளோஸ் ஸ்ட்ரெயிட் ஓப்பன் டவுன் 2. இந்த 2 பண்ணும்போது ஒரு ஹிட் அண்ட் ஓப்பன், அதை ஜம்ப் பண்ணணும் 2 ஓகேவா. ஓப்பன் க்ளோஸ், இந்த ஓப்பன் க்ளோஸ் பண்ணும்போது இந்த ரெண்டு ஹேண்டை வந்து இப்படி ஹிட் பண்ணணும் அப். ஸோ டக் டூ ஓகேவா. ரெடி, இது மட்டும் எப்படின்னா இப்போ அந்த லெக் மூமெண்ட் சேர்த்துங்க. நம்ம இப்படி பண்ணோம்ல, அது வந்து 1 2 3 4 5 6 7 8 ஓகேவா. ஸோ ஈஸி தான், ஸோ ஈஸி தான், ஸ்லோவாக பண்ணுங்க ஓகேவா. 1 up down hit 1 up down hit அகெயின் 1 up down hit. இது ஸ்லோவாக பண்ணுறோம், இதை வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணோம். அது வந்து டைமிங்கே இருக்காது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணோம் ஓகேவா. நம்ம வந்து ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, லைக் 1 2 2 டம் டம் ஓகேவா. இது மாதிரி ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அதோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும். எப்படின்னா 1 chak 2 chak 1 chak 2 chak ஓகேவா. ஸோ அது ஃபாஸ்டாக பண்ணும்போது 1 2 3 4 5 6 7 8 ஒன் சி ஒன் இங்கேருந்து 1 hit 2 hit 3 hit ஓகேவா. ஸோ அது வந்து ஹேண்ட் அண்ட் லெக் கோஆர்டினேஷன் ஃபாஸ்ட்டாக இருக்கணும். ஸ்லோலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபாஸ்ட்டாக அச்சீவ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள், அது வந்து ப்ராக்டிஸில் ஃபாஸ்ட்டாக வந்துடும் ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த 6 கவுண்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 முடிச்சிட்டோமா. நெக்ஸ்ட்டு 7 அண்ட் 8
செவன் அண்ட் எயிட் பார்த்தீங்கன்னா 2, 3, 4, 5, 6, 7, 8 ஓகே. சிக்ஸ் முடிச்சிட்டுமா, இங்கேருந்து செவன் அண்ட் எயிட் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஹேண்டையும் லிஃப்ட் பண்ணி ஃப்ரண்ட்டில் போடணும். அதே நம்ம வந்து சைடில் போடணும், அது வந்து ஃப்ரண்ட்டில் போடணும். ஃப்ரண்ட்டில் போட்டு இந்த ஹிப்பில் இருந்து ஓப்பன் ஓகேவா. இது வந்து 8, 7, 8 ஓகேவா. 7 ஃப்ரண்ட்டில் வரணும் ஹேண்டு, 8 வந்து ரெண்டு லெக் ஓப்பன் பண்ணி ஃப்ரண்ட்டில் வரணும் ஓகேவா. ரெடி, இப்போ கண்டினியூஸாக பண்ணலாம். ரெடி, ரெடி, 5, 6, 7, 8 ஸ்லோ பண்ணலாம். ரெடி, 5, 6, 7, 8 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஓகேவா. இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். ரெடி, 5, 6, 7, 8 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 ஓகேவா. ஸோ இது வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுறது. இது வந்து ஒரு 8 கவுண்ட். நெக்ஸ்ட் 8 கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பார்க்கலாம், நம்ம பண்ணிடலாம், ஈஸி தான் ஓகேவா. ஸோ ப்ராக்டிஸ் டுகெதர். நெக்ஸ்ட் 8 கவுண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோமா. இங்கேருந்து இந்த லெக்கு வந்து க்ளோஸ் ஓப்பன், க்ளோஸ் ஓப்பன். இந்த ஸ்டெப்பு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம், ரெண்டு வீடியோவில் பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக தனியாக பேசிக்ஸ் 4 வீடியோன்னு ஒரு வீடியோ இருக்குது, அதில் வந்து இந்த ஸ்டெப்பு எப்படி லெக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஈவன் தாம் தக்க தின் தக்கலையும் வந்து இதில் நான் வந்து சொல்லியிருக்கேன், அந்த வீடியோலாம் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள், அந்த வீடியோவில் வந்து ஈஸியாக இருக்கும், நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் அதை ரிப்பீட் பண்ண வேணான்னு தோணுது ஓகேவா. எஸ், ஏன்னா ஆல்ரெடி இருக்குது நம்மகிட்ட. அகெயின் நான் அதை சொல்கிறது வந்து டைம் வேஸ்ட் தானே ஓகே. இங்கேருந்து 1, 2 ஓகேவா, 1, 2 தென் 3, 4, 5, 6, 7, and 8 ஓகேவா. ஸ்லோவாக இது ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் ஓகேவா. இங்கே இருக்குமா, இங்கேருந்து 1, 2, 1, 2 மட்டும் லெக்கை வந்து க்ளோஸ் ஓப்பன், க்ளோஸ் ஓப்பன். ஹேண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹேண்ட் தான் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். என்னென்னா ஹேண்ட் மூமெண்ட் வந்து ஹேண்ட் எப்படி வைங்க, ஒரு ரிவர். இப்போ ரிவர் எப்படி போவோம், ரிவர் வந்து இப்படி வளைஞ்சு வளைஞ்சு போவோமா, அப்படி தானே போவோம் ஓகே. அந்த ரிவர் மூமெண்ட்டை வந்து நம்ம கையில் காட்டணும், லெஃப்ட்டு ரைட்டு, லெஃப்ட்டு ரைட்டு ஓகேவா. ஸோ 1, 2, 3, 4 இது இந்த ரிவர் மூமெண்ட்டை இதை நம்ம பண்ணும் போதே, இந்த ஆரோட மூமெண்ட்டை பண்ணும் போதே இந்த லெக்கு வந்து க்ளோஸ் ஓப்பன், க்ளோஸ் ஓப்பன் பண்ணும். இல்லைன்னா நம்ம இதை தனியாக பண்ணிடலாம், கான்சன்ட்ரேட் பண்ணி இதை தனியாக பண்ணிடலாம். பட் இது கூட சேர்ந்து பண்ணும்போது கன்ஃபியூஸ் ஆகும், ஏன்னா இது ரெண்டுமே வந்து உள்ளே க்ளோஸ் பண்ணுறோம், இது வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம், ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம் ஓகேவா. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து மைண்டு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் இந்த ஸ்டெப்பில் மட்டும். அதனால் இதை எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து லெக்கை ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க, 1, 2, 3, 4, 5, 6 இது லெக்கை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹேண்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 சி லெஃப்ட் சைடு ரைட் சைடு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஓகேவா. 4 கவுண்ட் வரும். ஸோ இப்போ ரெண்டு தான் சேர்ந்து பண்ணும்போது 1, 2, 3, 4 ஓகேவா. லெக்கு க்ளோஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடு, லெக்கு ஓப்பன் பண்ணும்போது ரைட் சைடு, அகெயின் லெக்கு க்ளோஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைடு, லெக்கு ஓப்பன் பண்ணும்போது ரைட் சைடு ஓகேவா. ஸோ ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது 1, 2, 1, 2 தான் வரும். 4 அதை எக்ஸ்பிளனேஷனுக்காக ஸ்லோ பண்ணும்போது 4 கவுண்டாக மாறும், 1, 2, 3, 4 இது வந்து 4 கவுண்டாக எக்ஸ்பிளனேஷனுக்காக சொல்கிறது. பட் ஆக்சுவல் கவுண்ட்டு 2 கவுண்ட் தான், 1, 2 ஓகேவா, 1, 2 தென் 3, 4 3 ஹேண்டை வந்து ஒரு ஆன்டி கிளாக்வைஸில் ரொட்டேட் பண்ணிவிட்டு அந்த ரொட்டேஷனோட ஒரு மூமெண்ட் லெஃப்ட் சைடில் வந்து மூவ் பண்ணும். அதாவது இந்த லெக் இப்படி இருக்கா, இப்படி ஜம்ப் பண்ணக்கூடாது, இங்கேருந்து இப்படி ஜம்ப் பண்ணும். அதாவது லெஃப்ட் லெக் எங்கே இருக்கா, ரைட் லெக் எங்கே இருக்கா, ரைட் லெக் எங்கே பிளேஸ் பண்ணணும், லெஃப்ட் லெக் அவுட் வைக்கணும் ஓகேவா. ஸோ இது ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது டாக் டாக் அவ்வளோதான் ஓகே. ஃபஸ்ட்டு ரெடி, 5, 6, 7, 8 1, 2 இது வந்து 2, 4 கவுண்ட் கிடையாது. ரெடி, 5, 6, 7, 8 1, 2 தென் 3, 4, 5, 6, 7, and 8 ஓகேவா. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம், 4 கவுண்ட் பார்த்துருக்கோம். இது வரைக்கும் பார்த்துருக்கோம் 1, 2, 3, 4 இங்கே நின்ட்டமா, இங்கேருந்து 5, 6, 7, 8 5, 6 எப்படின்னா ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட், அதாவது ஜஸ்ட் ஒரு ஒரு ஹிட், ஸ்மால் ஹிட். அதாவது எப்படின்னா செவுத்தில் ஆணி அடிக்கிற மாதிரி டக் 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 டக், அது ஒரு 4 கவுண்ட் வரல, அது ஃபாஸ்ட்டாக பண்ணணும், டக் 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 டக். அதே மாதிரி லெஃப்டில் டக் டக் டக். ஸோ அது ஸ்ட்ரெயிட்டாக பண்ணும்போது டக் 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 டக், அது வந்து லைட்டாக அந்த ஹிப்பு மட்டும் சேர்த்து பண்ணும், டக் 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 ஓகேவா. லைட்டாக பண்ணோம், ஹெவியாக பண்ண தேவையில்ல அங்கே, டக் 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 டக். இது வந்து 5, 6 5, 6, 7
அண்ட் செவனுக்கு வந்து ரைட் ஹேண்டு, எயிட் அண்டுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டு கிராஸ் பண்ணோம், எயிட் எயிட்டுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட் எயிட் கவுண்ட். ஸோ ஒன் செகண்ட் பார்க்கலாம். ரெடி? ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட், ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அண்ட் எயிட். ஓகேவா? ஸோ இது வந்து நெக்ஸ்ட் எயிட் கவுண்ட். ஸோ ஒரு விட என் கூட சேர்ந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் எயிட் கவுண்ட் அண்ட் செகண்ட் எயிட் கவுண்ட். ஃபஸ்ட் எயிட் கவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, and 8. Okay, well, once again. Ready? 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, and 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, and 8. Whew. Okay, well, 2 times pandama. Third time, neenga pannunga. Yes, ready? Na count solra. Ready? 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. Okay, va? So, 3 times we practice pannitom. So, idu vandu part 3. Part 3 nama mudichitom. Next part 4. Next video la varom. Stay tuned. Thank you very much. Bye-bye. Follow me on Instagram. Description la irukku. Ellathilum irukku. Follow pannunga for all regular updates. Thank you very much. Bye-bye.